இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் நமது நிகழ்ச்சிக்கு பேராதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை அன்பர்களுக்கும் என் சிறந்தால்தான் வணக்கத்தை உறுதியாக்கி கொள்கிறேன் ஏன்னா நீங்கள் கொடுத்த ஆதரவுனால தான் இப்போ ஒரு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி என்னால் அடியே என்னால் செய்கிறதுக்கு முடியுது அதனால் அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதே போல் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தூ நீங்கள் மட்டும் அதில் சந்தோஷம் அடையாமல் யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணும்பொழுது அதனால அவங்க பயனடைஞ்சிட்டாங்கன்னா அந்த புண்ணியமும் உங்களை வந்து சேருங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அது வந்து அது மாதிரி பயனடைஞ்சவங்க எத்தனையோ பேர் கால் பண்ணி எங்கள் ஆஃபீஸ்க்கு சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது ஸோ இது மாதிரி நல்லா பண்ணுங்கள் பண்ண அதுக்காக தான் இந்த முயற்சி அடியேன் வந்து முயற்சி தொடர்ந்து இருக்கேன் இதை பண்ணிவிட்டு வாங்க இதெல்லாம் நீங்கள் இந்த பூஜைகள் செய்யும் பொழுது சில இந்த பூஜைக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பூஜை என்ன அப்படின்னா சில பேரை நம்ம யார் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்காணிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்போம் ஆனால் கண்காணிக்க முடியாது அது நமக்கு பின்னாடி செய்யக்கூடிய எதிரிகளாக இருக்கலாம் நம்ம மேலே இருக்கக்கூடிய கோபத்தினால சில பேர் நம்ம வந்து தப்பான இதில் பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா நமக்கு டைமே இருக்காது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இப்போ இந்த யந்திர சாஸ்திரமும் மந்திர சாஸ்திரத்தையும் நீங்கள் பிரயோகம் பண்ண பிரயோகம்னா செயல்படுத்தும் பொழுது உங்களுக்கு பின்னாடி இருக்கிறது என்னென்ன நடக்குதுங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நல்லா ஒருத்தட்ட பேசிகிட்டே இருப்பீங்க அவங்க உங்களை பார்க்கும் போதெல்லாம் சிரிப்பாங்க அப்படியே தேன் தழுவுற வார்த்தையில் பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் பின்னாடி உங்களை பற்றி அந்த பேச்சு பேசுவாங்க கடைசியாக வந்து ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து ஷாக் ஆகிடுவீங்க அப்போது ஒரு மன ரீதியான பதட்டம் வரும் இந்த பிரயோகமும் மந்திரப்பிரயோகமும் பிரயோகம் பண்ணும்போது அதெல்லாம் மறத்து போயிடும் உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் என்னென்னா அதுக்கெல்லாம் ஹேர்ட்டே ஆக மாட்டேங்க என்ன தான் வந்து உங்கள் லைஃப்பில் இருந்தாலும் உங்களுக்கு அதை பற்றி கண்டுக்கவே மாட்டிங்க உங்களுக்கு யூவில் மூவ் ஆன் அது மாதிரி பாசிட்டிவாக போயிட்டே இருப்பீங்க அதே மாதிரி அந்த அந்த தப்பான செயல்பாட்டில் இருக்கிறவங்களால் உங்களை எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா அவங்க யோசிக்கிற விட மிகப்பெரிய தூரத்தில் இறைவன் உங்களை உட்காந்து வச்சுருவார் நம்ம யாரையும் தொந்தரவே பண்ண தேவையே இல்லை நம்ம சுவாமியை வழிபட்டுட்டு பாசிட்டிவாக இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது யார் யார் என்ன என்னன்னு தெரிஞ்சு நம்ம பாட்டு பாசிட்டிவாக போகும்போதே மிகப்பெரிய வெற்றி அடையும்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தில் இதுக்கு நீங்கள் முதல்ல என்ன செஞ்சுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது முதல்ல வந்து குலதெய்வ வழிபாடாக பண்ணிக்கணும் இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணும்பொழுது சில பேர் பார்த்து பெருமையாக சொல்கிறாங்க எனக்கு கால் பண்ண நாங்களும் குலதெய்வம் கும்பிடுவோம் வருஷத்துக்கு ஒரு தடவை போவோம் அதெல்லாம் பெருமை இல்லைங்க டெய்லியே சுவாமியை நினைக்கிறதுங்கிறது எப்படி பல் தேய்க்கிறோம் தூங்குகிறோம் எப்படி நம்ம சாப்பிட்றோம் தூங்கிறதுக்கு எட்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஆனால் டெய்லி சுவாமி கும்பிடணும் அப்படின்னு ஒரு அன்போடு சுவாமி கும்பிடுங்கன்றது தான் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் அதுக்கு நான் இத்தனை தடவை மந்திரம் படித்தா போதுமானு கேட்குற மாதிரி ஒரு கடமைக்கு சுவாமி கும்பிடக்கூடாது சுவாமி கும்பிட்றது ஒரு லவ்வோடு பண்ணணும் ஒரு அன்போடு நீங்கள் பண்ணணுங்கிறது ஒரு கடமையாக நினைங்க இது நீங்கள் ஒரு டெய்லி செய்யணும் நான் இருபத்தி நாலு மணி நேரம் நல்லா இருக்கிறதுக்கு தெய்வ சிந்தனையோடு நான் வேறு எதாவது பண்ண சொல்லியிருக்கேனா இது வரைக்கும் நீங்கள் நிகழ்ச்சியில் என்னை பார்த்துருக்கீங்களே இதை தவிர்த்து ஒரு பிசங்கி நான் எதாவது பண்ணியிருக்கேண்ணா சொல்லுங்கள் ஒரு ஏதாவது சொல்லி இதை வீட்டை இடிங்க அதை பண்ணுங்கள் இதை ஏதாவது சொல்லியிருக்கேண்ணா சில பேர் கூட என்னை கால் பண்ணி இதே டாபிக் போர் அடிக்குது என்னுடைய அன்பான நேர்களுக்கு இதனால் பயனடைகிறாங்க அப்படிங்கும்பொழுது அதை விட எனக்கு என்ன பெரிய சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா அதுக்கு தானே இந்த முயற்சியை எடுக்கிறோம் அப்படிங்கும் பொழுது எதுக்கு அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா இதுதான் உண்மையான பக்தி இதை நீங்கள் அந்த ஜாதக ரீதியாக பார்த்துண்டு எத்தனையோ பேர் முன்னேறிட்டேன்னு சொல்லும் பொழுதுங்க உங்களுடைய ஆசீர்வாதமும் அடியேன வந்து சேர்ந்துட்டுருக்குங்கிறதெல்லாம் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சரியா அதனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க நீங்கள் பண்ணிவிட்டு இதில் சில பேர் பயமுறுத்துவாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின் அப்போ என்ன பண்ணுவீங்க இந்த வழிபாடாக செய்ய விட்டுருவீங்க செய்ய விட்டவொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இதை பண்ணுங்கள் அதை மாற்றுங்க இதை மாற்றுங்க குழப்பி உங்களை கீழே தள்ளி விட்டு கடைசியாக தெய்வத்தை விட்டு உங்களை தூரம் கொண்டு போயிடுவாங்க நம்ம என்ன பண்ணுறோம் தெய்வத்துக்கிட்ட உங்களை கொண்டு போகிறோம் புரிஞ்சுக்கணும் அடியேன்னு வந்து முயற்சி அதுதான் அப்போ அந்த தெய்வம் உங்களை பார்த்துக்கும் இதில் என்னுடைய பெருமை இல்லை இதை நான் ஒரு கடமையாக அன்போடு செய்கிறேன் சரிங்களா இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில் சுபீட்சமாக வாழலாம் இது அம்மாவாசை பௌர்ணமி தேய்பிரஷ்டமி வளர்புறையஷ்டமியில் இந்த பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வத்துக்கு போயிட்டு வர்றது நல்லது கோயிலுக்கு அப்படி முடியாதவங்க வந்து டெய்லியே குலதெய்வ காசை எடுத்து வச்சுட்டு வரணும் இந்த பூஜை செய்யும்பொழுது அந்த மந்திர சாஸ்திரத்துக்கு வந்து மந்திரம் அந்த ஜபம் பண்ணுறதுக்கு அர்ச்சனை எடுத்துக்கிறதுக்கு மல்லிகைப்பூ அரளி அதே மாதிரி முல்லைப்பூ யூஸ் பண்ணலாம் அதை எந்திரத்துக்கு பூஜை பண்ணணும் இது பேர் பிரயோக எந்திரம்னு பேர் இந்த பிரயோக எந்திரம் நாற்பத்தெட்டு நாள் பண்ணணும் இந்த பூஜையை அதுக்கு பண்ணிகிட்டே அந்த எந்திரத்துக்கு பண்ணணும் நாற்பத்தெட்டு நாள் பெண்களாக பண்ணுறவங்க வந்து முப்பது நாள் கழித்து அந்த அஞ்சு நாள் கழித்து தொடர்ந்து பண்ணலாம் இந்த பூஜைக்கு தேவையான நெவேத்தியம் ஒரு ஸ்வீட்டு சேர்த்துக்கோங்க அதோடு சேர்த்து பழம் சேர்த்துக்கோங்க இதை நீங்கள் செஞ்சுட்டு வரும் பொழுது உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றம் ஏற்படும் இதுக்குள்ள மந்திரம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஓம் அஞ்சு அஞ்சு ஓம் ரீம் பாவா நம இந்த இந்த மந்திரம்தான் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணிகிட்டே வாங்க இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிகிட்டே வரும்பொழுது அந்த ஜபம் பண்ணிவிட்டு அந்த புஷ்பத்தை வந்து அந்த பூவை வந்து நீங்கள் அந்த எந்திரத்துக்கு போட்டுகிட்டே வந்து அந்த இதுக்கு நீங்கள் பண்ணிகிட்டே வரும்பொழுது அதுக்கு நீங்கள் திலகம் விடலாம் அந்த எந்திரத்தை அதே மாதிரி அதை ஃப்ரேம்லாம் பண்ணாதீங்க இது பிரயோக எந்திரத்துக்கு ஃப்ரேம்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை இதுக்கு இந்த திசை பார்த்து எந்திரம் வைக்கணும் அந்த திசை பார்த்து எந்திரம் வைக்கணும்லாம் அவசியமே கிடையாது சுவாமி எல்லா திசையிலையும் நிறைவாக இருக்கார் அஷ்டதுக்குள்ளே எல்லா இடத்துலையும் சுவாமி இருக்கார் உங்கள் வசதிக்கு எந்த திசையில் வச்சு சுவாமி கும்பிட முடியுமோ அந்த திசையில் பண்ணுங்கள் இதுக்கு வெறும்னா தரையில் உட்காராமல் ஒரு ஆசனம் அமைத்து அதில் ஒரு துணியாவது போட்டு அது மேலே உக்காந்து பண்ணுறது அது உத்தம பலன் இதில் ஜெயித்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கூப்பிட்டு சொன்னாலும் சந்தோஷப்படுவேன் இதோடு சேர்த்து உங்கள் குலதெய்வத்துக்கு போய் நன்றி சொல்கிறதும் விநாயக பெருமானுக்கு நன்றி சொல்கிறதும் இந்த ஜாதகப்படி அடியை அடிக்கடி சொல்கிற மாதிரி இஷ்ட தேவதாவுக்கு நன்றி சொல்லிட்டு வர்றதும் இன்னும் பலனை ரெட்டிப்பாக்கும் இந்த பூஜைகள் ஆரம்பிக்கிறது முன்னாடி குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுங்கிற மாதிரி குரு காணிக்கையாக நூறுரூவாயோ ஐம்பது ரூபாயோ ஏதோ ஒன்று ஏதோ உங்கள் வசதிக்காக முடிஞ்ச காசை எடுத்து கொண்டு போய் சிவாலயத்துலேயோ ஒரு காளி கோயில்லையோ போய் இது வந்து என்னுடைய குரு தட்சணை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இது கிடைக்கிது அதுக்காக சொல்கிறேன் அதனால் இது நீங்கள் போய் சேர்த்துறது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது அன்பர்களே அது அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வகுப்பு மார்ச் மாதம் இரண்டாம் மூணாவது வாரம் இருபத்தோறாம் தேதி வச்சுருக்கோம் அதில் சேரணும்னு ஆசைப்பட்றவங்க ஒன் டே செஷனில் சேரணும்னு ஆசைப்பட்றவங்க கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் பஞ்சாங்கம் தேவையாக இருக்கிறவங்க சென்னை திருச்சியில் நேரடியாக வந்து வாங்குறவங்க வாங்கிக்கலாம் இல்லை போஸ்டலில் வேணும்னு கேட்குறவங்க எனக்கு அனுப்பலாம் பஞ்சாங்கத்துக்கெலாம் நான் காசுலாம் வாங்குறது இல்லைங்க விருப்பமாக இருக்கிறவங்க எங்ககிட்ட வா எங்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக்க ரீ ரீதியான எந்திர மந்திர சாஸ்திரத்தை தரும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவ்